ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன கண்டென்ட் போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே பெறாக் பார்த்துட்டு போகுது. என் கண்ணில் வந்துட்டு சிக்னல் தான் இந்த பில்டிங். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு இது, இதை வீடியோ போடணும், இதை விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓப்பன் பண்ணட்டும், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போயிட்டு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, இப்போவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம அந்த பில்டிங்கை தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு டேட்ஸ் ட்ரீ, பேரிச்சம்பழம் மரம். ஆனால் பேரிச்சம்பழமே காணோம். இது நம்ம ஊரில் இருக்கிற ஈச்ச மரம் மாதிரி தான், ஈச்ச மரம் தான். ஆனால் வந்துட்டு என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஹீட்டு வந்துட்டு தாங்க முடியாமல் வந்துட்டு அது காய் வந்து பழமாக மாறும். அதனால் பேரிச்சம்பழமும் ரெட் சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றோம். எல்லாம் வராங்க. ஓகே, இப்போ க்ரீனாக மாறிடும், ப்ராப்ளம் இல்லை, நம்ம போகலாம். ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டர், ட்ரேட் சென்டர் ஆஃப் துபாய். ரெண்டு பில்டிங் ஆக்சுவலாக ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ட்வின் டவர் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு ஒரு பில்டிங் வந்துட்டு லைட்டாக கீழே இறங்கியிருக்கும். அது லைட்டாக இல்லை, கொஞ்சம் நல்லா பார்த்தாலே தெரியும். பட் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக இறங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே. ஆனால் வந்துட்டு அந்த ஒரு பில்டிங்கில் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் பார்க்குறதுக்கு 900 meters அப்படின்னு போட்டிருந்துச்சு. நானும் 6:00 கிளம்பி வந்துட்டேன், பார்த்தா அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாகிடுச்சு. கம்மி தான். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம தலைமை வந்துட்டான். செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நான் இந்த பில்டிங் வந்துட்டு மெட்ரோவில் போகும்போது, மெட்ரோடி போயிட்டுருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் கீழே நின்று பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேற மாதிரி இருக்கு. இங்க ஒருத்தர் பேர் நம்ம மாதிரியே விளாகிட்டு ஏ காம்படிட்டா, நமக்கு அவ நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். செம்மையா இருக்கு இந்த பில்டிங் பாக்குறதுக்கு. ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு மார்வல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னே சொல்றாங்க. அவ்வளோக்கு வந்துட்டு வேற லெவல். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய சைஸ் காப்பு மாதிரி இருக்குது இந்த சைங்கிலேருந்து பார்த்தா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒழுங்காக. நம்ம ஃப்ரண்ட் சைடில் போய் பார்ப்போம். சில வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பார்க்லேருந்து பார்த்தா அதோடய வியூ நல்லாயிருக்கும்னாங்க. அந்த பார்க் இப்போ ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரில. இது அஃபிஷியலாக வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா February 22 நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12, இன்னும் 10 days வந்துட்டு இந்த பில்டிங் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க உள்ளே அந்த பார்க்குக்குள்ளேயே. அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஓ, இந்த ஏரியாவில் வந்துட்டு பீகாக்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி திரிஞ்சிட்டு இருக்கும் அது. ஆக்சுவலாக இங்கே ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். இது இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரு.
ரொம்பவே ரொம்பவே டவுனாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு நிறையா லாம்போகினி, ஃபெராரி அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனாலே வந்துட்டு அந்த கிளியரன்ஸை இது பண்ணி தான் போடுவாங்களே. அந்த கிளியரன்ஸ் இந்த கிளியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்க காரும் இது பண்ணுவாங்க. முன்னாடி போயிட்டு இருக்க கார் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம இந்த பிரம்மாண்டமான பில்டிங் முன்னாடி வந்துட்டோம். இது என்னடான்னு கேட்குறீங்களா? இது ஆக்சுவலாக ஒரு பில்டிங் தான். என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு பில்டிங், இல்லை மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஆக்சுவலாக வந்துட்டு மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் தான். இது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை வந்துட்டு இங்கே மியூசியமாக பண்ணுற மாதிரி ஒரு தீமில் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃப்யூச்சரில் என்னென்னலாம் இருக்கும், ஃப்யூச்சரில் வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாலோகிராம் வந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு 3D இல்யூஷன் இருக்க மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அது மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி இப்போவே ஒரு பில்டிங் கட்டுறது தான் பிளானு. அதான் அவங்க பண்ணியிருக்காங்க, அதான் மியூசியமாக வச்சுருக்காங்க. இதை வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி February 22 ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் தண்ணி சும்மா இருந்துடக்கூடாது, உடனே நம்மளால ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டு புஷ்பான மாதிரி பறக்க விட்ருவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் துபாய். ஆக்சுவலாக நம்ம எங்கே வீடியோ எடுக்க கேமரா தூக்கிட்டு போனாலும் நமக்கு முன்னாடி நாலு பேர் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த பில்டிங் வந்துட்டு என் ஃபோனில் வந்து இத்தினுண்டாக தெரியுது. இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 13 floor 14 floor, ஒரு 20 floor ஈக்குவலான்ட்டு பில்டிங்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பேஸே ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக இந்த வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்ரோலேருந்து வருது. இது மாதிரி எங்கெல்லாம் மெட்ரோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு இது போட்டுருவாங்க. மெட்ரோவில் இறங்கினோன்னா நீங்கள் வெளியிலலாம் இறங்க வேணாம், டைரெக்டாக இந்த வே பிடிச்சா உள்ளே வந்துடலாம், அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். அது மாதிரி செமையாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அப்படியே நமக்குன்னே ஒரு சீட் இருக்குது, இங்கே உட்காந்துப்போம். வாவ், அப்படி இருக்கு. ஃபுல்லாகவே கிளாஸ் அண்டு ஃப்ரேம் வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ வந்துட்டு இருக்குது. இது எப்படி இது பண்ணியிருக்காங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட வீடியோ நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் பாருங்கள், செமையாக இருக்கும். நானே அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இதை வந்துட்டு ஆக்சுவலாக மார்வல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உண்மையிலே மார்வல் தாங்க, வேற லெவலு. சே, இது எப்படி இருக்குன்னா அப்படியே சாரல் அடிக்குது. எப்படி பண்ணுறது அப்படியே வந்து, இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது, அப்படியே என்னோட கை வச்சா அப்படியே ஈரமாகுது. மலைச்சாரல் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக, காத்தடிக்கிறனால. சரி, கேமராமேன் செம்ம லொக்கேஷன் மாட்டிருக்கடா. நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோ இங்கே தான் எடுக்கிறோம். அண்ட் இது இப்போ அதனால் சுற்றி சுற்றி தான் காட்ட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு உள்ளெல்லாம் அலோட் பண்ண முடியாது. இங்கே பாரு, ரெண்டு பேர் இருக்காங்க பாரு. இதை தாண்டியே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எங்கிட்டு போகிறது, வந்த வழியிலே போயிட வேண்டியதுதானா. செம்மையாக இருக்கு. அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கு. நடுவில் ஹாய் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். பார்க்குற 50 பேருக்காக நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து அதை ஒரு எடிட்டர் வச்சு அதை எடிட் பண்ணி போடுறோம். ஸோ வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே. மலை சாரல மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, அப்படியே உண்மையாலே மலை சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.